ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ச்சியாக நியாய தீர்ப்பு, முதலாம் நியாய தீர்ப்பை குறித்த சில செய்திகளை கவனித்து கேட்டு வருகிறோம். ஒருவேளை அது நீண்ட செய்தி தொடர் போல தோன்றினாலும் இது நல்லது உங்களுக்கு. ஏன்னா நம்ம சந்திக்க போகிற வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு தருணம் அந்த நாள். அந்த நாள் நியாய தீர்ப்பின் நாள். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு என்று ஓடி உழைத்து ஊழியம் செய்தவங்களுக்கும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருந்த பயபக்தியாக இருந்த சிறியோருக்கும் பெரியோருக்குமான செய்தி. நம்ம எல்லாம் இந்த முதல் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்கிற நாள் தான் இந்த நாள். இப்போ இதில் வந்து நிறைய பலன்கள் எப்படி பறிபோகிறது, நாம் செய்த கிரியைகள் எப்படி பலனற்று போகிறது அப்படின்னு நிறைய செய்தியை நம்ம கேட்டோம். கடைசி முறையாக நாம் சந்தித்து கொண்ட போது நான் உங்களுக்கு சொன்னேன், மூணு விஷயத்தை மறந்துடாதீங்க. உங்கள் அழைப்பு, உங்கள் அழைப்பை விட்டுட்டு நீங்கள் வேறொரு அழைப்பில் எவ்வளவுதான் ஓடி உங்களுடைய பலத்தை காமிச்சாலும் அதை பெருசாக்கினாலும் விருத்தியாக்கினாலும் முடிசூட்டப்பட மாட்டோம். ரெண்டாவது காரியம், அதனால் அழைப்பை உறுதி பண்ணிக்கங்க. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், ரெண்டாவது காரியம் நீங்கள் செய்ய வேண்டிய சித்தத்தை குறித்து கவனமாக இருங்க. அழைப்பு வேற, சித்தம் வேற. அழைப்பு என்பது ஒரு பாஸ்டரோ ஊழியக்காரரோ அந்த பேர், அதில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார்ல, அதை வச்சு நான் என்ன செய்யணும், அதற்கு பேர் தான் சித்தம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த போது தினோ பிதாவின் சித்தத்தை நாடினாராம். தினம் காலையில் எழுந்திரிச்சு பிதாவே, அவர் ஜெபம் பண்ண போனார்னு சொல்லி தான் பைபிள் எழுதியிருக்கு. அவர் காலில் எழுந்திரிச்சு பிதாவே இன்னைக்கு நான் என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன செய்யணும், அப்போ பிதா சொல்லுவார், நீ போகிற வழியில் ஒரு அத்தி மரம் இருக்கும், அதை சபிக்கணும், அதை ஒரு அடையாளத்துக்காக சபிக்கணும், அதில் கனியற்று போய்விடும், அடுத்து நீ போ ஒரு குருடனை சந்திப்பாய், அடுத்து போ ஒரு பாடையை தொடுவாய். இப்படி ஆண்டவர் சொன்ன அந்த திட்டத்தை தவிர குமாரனானவர் தாமா எதுவும் செய்ய மாட்டாராம். அப்போ தினசரி தேவனுடைய சித்தத்தை தேடி தேடி தன் ஊழியத்தை நிறைவேற்றினதுனால்தான் இயேசு எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்த ஜெயவீரனாக இருக்கிறார். நம்ம மாதிரி உட்கார்ந்து ஏதாவது பிளான் போட்டு இதை செய்வோமா அதை செய்வோம்னு யோசிச்சு அப்படி செய்கிறதில்ல. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதை பேஸ் பண்ணி தான் அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை காரியத்தை நிறைவேற்றினார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ இந்த மூன்று காரியங்கள், மூணாவது காரியம் என்னன்னு கேட்டால், ஒன்று அழைப்பு வாங்கிட்டோம், ரெண்டாவது வந்து அதில் அதை வச்சு என்ன செய்யணுங்கிற சித்தத்தை வாங்கிட்டோம், மூணாவது காரியம் அதை சட்டப்படி செய்யணும். சட்டம் என்பது வேத வசன சட்டம். அப்போ வசனத்தை மீறி கர்த்தருடைய வார்த்தையை மீறி எதையும் செய்யக்கூடாது. பிரசங்கம் வசனத்துக்கு அடங்கி இருக்கணும், உங்கள் கிரியைகள் வார்த்தைக்கு அடங்கி இருக்கணும், உங்கள் ஊழியம் வசனத்துக்கு அடங்கி இருக்கணும், வசனத்தோட ஒட்டி இருக்கணும். வசனம் வேறு, ஊழியம் வேற இருக்கக்கூடாது, கிரியை அதோ ஒட்டி இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் அங்கே நமக்கு சொல்லுகிறது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம பெறக்கூடிய அந்த பலன்களை அதிகப்படுத்தி கொள்வது எப்படி, இன்னும் நல்ல சிறப்பாக நம்ம செய்த ஊழியங்கள். ஊழியங்கள் மாத்திர இல்லை, இன்னொரு காரியம் இருக்குது, அதற்கும் கர்த்தர் பலன் கொடுக்க போகிறார். அது என்னன்னு கேட்டால், ஊழியம் தாண்டி நற்கிரியைகள். நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்பது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிற பொதுவான ஒரு நியதி. அவர் அப்போஸ்தலராக இருந்தாலும் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் நற்கிரியைகளை செய்ய படிக்கணும், நற்கிரியைகளை செய்யணும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஒரு பக்கம் ஊழியம், இன்னொரு பக்கம் நற்கிரியைகள். இந்த ரெண்டும் தான் அந்த நியாய தீர்ப்பில் நமக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ அதை செய்தாலுமே நீங்கள் என்ன செய்யணும்னா, சட்டப்படி செய்யணும், நற்கிரியை செய்கிறேன் என்பதற்காக ராபின் ஹூட் மாதிரி போய் இருக்கிறவங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்சு இல்லாத ஒன்று கொடுக்கக்கூடாது, சட்டப்படி செய்யணும். அப்போ நற்கிரியைகள் பரலோகத்திலே நம்முடைய பலனை மிகுதியாக்கி கொடுக்கின்றன, விருத்தியாக்குகின்றன. அப்போ அதனால் நற்கிரியைகளை செய்வதும் ரொம்ப முக்கியம். ஊழியம் செய்வது எத்தனை முக்கியமானதோ அதற்கொப்பாக நற்கிரியைகளை செய்வதும் முக்கியமானது. நற்கிரியைகளை செய்யும்படி பூர்வகால சபையாருக்கு உபதேசமே சொல்லப்பட்டிருக்கு. ஊழியம் செய்ய, அழைப்பை செய்ய, தரிசனத்தை நிறைவேற்றும் சொன்ன மாதிரி அப்போஸ்தலர்கள் பூர்வகால சபைக்கு நற்கிரியைகளை செய்யும்படி உபதேசமே பண்ணியிருக்கிறாங்க. வேதம் அப்படி சொல்லுகிறது. பவுல் ஊழிய அழைப்பை கொண்டிருக்கிறார் என்று அவங்க பார்த்தபோது, பவுல் அப்போ தான் புதுசாக வர்றாரு, அவர் ஒரு சாலையிலே கர்த்தர் அவரை சந்திக்கிறார். இவர் அரசாங்கத்தில் பெர்மிஷன் வாங்கி கொண்டு சபைகளை துன்புறுத்துவதற்காகவும்
சிலர் அரெஸ்ட் பண்ணி காவலில் போடுவதற்கும் சபையை நாசம் பண்ணுவதற்கும் வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவரை சந்தித்து விட்டார். எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. வழியில் வர வேண்டிய ஆள் வரலை. குறித்த நேரத்தில் கண் பார்வை போச்சு. அவர் கர்த்தரை சந்திக்கிறார். அவருக்கு இப்போ ஒரு அழைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போஸ்தலர் இடத்துல சேர்கிறார். முதல்ல பயப்பட்டாங்க, அப்புறம் அவருடைய சாட்சி உண்மை என்று அறிந்து கொண்டார்கள். இவன் நமக்கு நல்ல காரியங்களை செய்யத்தான் வந்திருக்கிறான் என்பதை தெளிவாக புரிந்து ஜெபம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பவுலுக்கு தங்களைப் போலவே ஒரு அழைப்பு இருக்கிறது அப்படின்னு தெரிந்தபோது, இவங்கெல்லாம் யார், இந்த சங்கத்தாரெலாம் இயேசுவோடவே இருந்தவங்க, பவுல் இப்போ தான் புதுசாக வந்து சேர்றாரு. அப்போ அவருக்கு ஊழிய காரியங்களை பற்றி சொல்லும்போது மிக முக்கியமான ஒரு கட்டளையை நினைவுபடுத்துகிறார்கள். என்ன சொன்னாங்கன்னா, ஊழியம் செய்ததோடு கூட தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு புத்தி சொன்னார்கள். அவனுக்கு உன் ஊழியங்கள் வந்து நல்ல நல்ல கனிகளை தரணும்னா, நீ பரலோகத்துக்கு போகும்போது வெறும் நீ செய்கிற ஊழியம் மாத்திரம் இல்லை, நற்கிரியைகளும் அங்கே பேசும். அதனால் நற்கிரியைகளை செய்யும்படி அவனுக்கு புத்தி சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கலாத்தியரின் புஸ்தகம் 2:8 இதை குறித்து நம்மால் வாசிக்க முடியும். பாருங்கள், நான் வாசிக்கிறேன். 8:9-10 வாசிக்கலாம். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல. நான் சொன்னேன் ஏற்கனவே, அப்போஸ்தலர் தான் பேதுருவுக்கு விருத்த சேதனம் உள்ளவர்கள். யார்? இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேல் கோத்திரத்தார், யூதர், எருசலேமில் இருக்கிறவங்க. இவர்களெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தரோட உடன்படிக்கை செய்து கொண்டு தேவனுடைய ஜனங்கள் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல, இவரும் அப்போஸ்தலர் தான், விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி எனக்கு கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு. ஒரே அழைப்பு தான், ஆனால் வெவ்வேறு களங்கள். இவர் சந்திக்க போகிறது ஒரு ஆள். இதை தான் நான் சொன்னேன். அழைப்பு ஒன்று, அதை உறுதிப்படுத்திட்டாங்க. அடுத்து சித்தம். நீ விருத்த சேதனம் உள்ளவங்களுக்கு போய் பேசு, நீ விருத்த சேதனம் இல்லாத புறஜாதிகளுக்குள்ளே போ அப்படிங்கிறத அவர்கள் கண்டு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட, சபைக்கு தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நான் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலது கை கொடுத்து, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோன்னு சொல்லி கை கொடுத்து தரித்திரரை மாத்திரம் நினைத்து கொள்ளும்படி எனக்கு புத்தி சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன். நான் என் மனசில் நினச்சிருந்தேன், வெறும் ஊழியத்தை மாத்திரம் செய்யாமல் சமயம் கிடைக்கும் போதெல்லாம், சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று என் மனசில் நினச்சிருந்தேன். இவங்க சொன்னாங்க, தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் புத்தி சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன். நீங்கள் உங்கள் சபைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நற்கிரிகளை செய்யவும் சொல்லி கொடுக்கணும். ஊழியம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நற்கிரிகள் என்பதும் ரொம்ப முக்கியம். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டதில் நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்கிற நோக்கமும் சித்தமும் அடங்கியிருக்கிறார். தான் நீங்கள் புரியணும். என்னை அழைத்தது தேவன் சுவிசேஷத்தை அறிவிக்க மாத்திரமல்ல, நற்கிரிகளை செய்யவும் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த மாதிரி உபதேசங்கள் எல்லாம் காலப்போக்கில் அப்படியே மாறி போய்விட்டது. சபை பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த போது, துரத்தப்பட்ட போது இந்த மாதிரி உபதேசங்கள் எல்லாம் அப்படி மறந்து போச்சு. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு நற்கிரிகளை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஊழியம் செய்ய அழைக்கப்பட்ட மாதிரி நற்கிரிகளை செய்யவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. அங்கே வேத புஸ்தகத்தில் தீத்துவின் புஸ்தகம் 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாயும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார் தெரியுமா? நற்கிரியைகளை செய்ய நீங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி. பக்தி வைராக்கியத்தில் எதுக்கு பக்தி வைராக்கியம் சொல்கிறாங்க பாருங்கள். சபையை இடிக்கிறது இல்லை, மதவெறி கொள்வதல்ல, அந்நிய மதத்தாரை பார்த்து தூஷணம் பண்ணுவதல்ல, அவர்களுக்கு எதிராக காரியங்களை செய்வதில்லை, அவருடைய வழிபாட்டு தலங்களை இடிப்பதல்ல, உடைப்பதல்ல. உங்களை கர்த்தர் அழைத்த பக்தி வைராக்கியம் என்பது இன்றைக்கி உலக அளவில் பார்த்திங்கன்னா
மதத்தின் பெயரால, மதத்தின் பக்தி வைராக்கியம் என்ற பெயரால வன்முறைதான் கட்டவிழ்த்துவிடப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது தன்னுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் பக்தி வைராக்கியம் அந்நியர்களை தூஷிப்பதல்ல, அவருடைய இருப்பிடங்களை உடைப்பதல்ல, வன்முறை செய்வதல்ல, நற்கிரியைகளை செய்வது. அங்கே தான் நம்ம தனித்து நிற்கிறோம். எங்களுடைய பக்தி வைராக்கியம் நற்கிரியைகளை செய்வது. பாருங்களேன், கர்த்தர் இதற்கு தம்மைத்தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரா? ஊழியம் செய்வதற்கு மாத்திரம் இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, நற்கிரியைகளை செய்யவும். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் மறித்ததே உங்களை நற்கிரிகளிலே செய்யும்படிக்கு பழக்க வைக்கணும். ஏன்னா அந்த நற்கிரிகளுக்கெல்லாம் பரலோகத்தில் பெரிய பலன் இருக்கிறது. அப்போ நீங்கள் நிறைய அவைகளை கூட்டி சேர்த்து கொள்ள முடியும். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். அப்போ வேதத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறது. தீத்துவின் புஸ்தகம் 3:8 இன்னொரு காரியம் சொல்கிறார். பாருங்கள், இந்த வார்த்தை உண்மையுள்ளது. எங்கே வாசிக்கிறேன்? தீத்துவின் புஸ்தகம் 3:8 இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். இதெல்லாம் பிரயோஜனமானவைகள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஒரு யங் பிரீச்சர், இந்த தீத்து இப்போ தான் புதுசாக சபை பொறுப்பு எடுக்கிறாரு, ஜனங்களை கொடுத்துட்டாங்க. இப்போ பவுல் அவருக்கு தன் சொந்த மகன் போல நேசித்த தீமோத்தேயு, தீத்துவங்களெல்லாம் தன் சொந்த பிள்ளைகளைப் போல நேசித்தான். அவர் சொல்கிறாரு, நீ அவங்களுக்கு என்ன போதிக்கணும், அவங்களுக்கு எதை பற்றி நீ வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசணும். அப்படி சொல்லும்போது சொல்கிறாரு, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள், விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் சும்மா சொல்லி கைதட்டி பாட்டு பாடிட்டு இல்லாமல், நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும். நற்கிரிகளை செய்ய போதிக்கணும், பயப்படக்கூடாது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஜனங்களை நீங்கள் நற்கிரியை செய்யுங்க, உங்களுடைய பணத்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொடுங்கன்னு சொன்னால் சபைக்கு நியாயமாய் வர வேண்டிய காணிக்கை வராமல் போயிருமோ என்று பயப்பட வேண்டியதில்லை. சிலர் அப்படி செய்வாங்க, நீங்கள் வந்து நீங்கள் கொடுங்க, நாங்கள் நற்கிரிகளை செஞ்சுக்கிறோம், நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நற்கிரிகளை செய்ய போதிக்கணுமா, கற்பிக்கணுமா அவங்களுக்கு? அவங்களை கொடுக்க வைங்க, செய்ய வைங்க. நற்கிரிகள் என்ற பெயரில் வாங்கி கொண்டு நீங்கள் உங்கள் கல்லாப்பட்டியை நிரப்பிடக்கூடாது. சபைகளுக்கு அவர் புத்திமதி சொல்லுகிறார். இல்லாவிட்டால் உங்கள் விசுவாசிகள் பரலோகத்தில் போகும்போது வெட்கப்பட்டு போவார்கள். நற்கிரிகள் அங்கே அவர்களுக்கு பிரதிபலனை கொடுக்கும், பேசும். அப்போ அதை செய்யும்படி, ஏன் நம்ம செய்யும்படிக்கு அவர்களுக்கு போதிப்பதில்லை? அவங்க இந்த பணத்தை அப்படி கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய காணிக்கை கிடைக்காமல் போயிருமோ? பவுல் காணிக்கை வாங்கினார். அந்த காணிக்கைக்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா? அது ஏழைகளுக்கு உதவி செய்கிற இந்த தர்ம பணம். தர்ம பணத்தை அப்படியே சம்பாரிச்சிட்டே வர்றாங்க. இவர்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கிற இடத்துல எல்லாம் அங்கே பார்க்குற ஏழை எளிய ஜனங்களுக்கு நற்கிரிகளை செய்வதையும் வழக்கமாய் கொண்டிருந்தார்கள். தர்ம பணம் என்ற வார்த்தையை நீங்கள் பல இடத்துல வாசிக்கலாம். இன்றைக்கி நம்ம காணிக்கை வாங்குகிறோம், நமக்காக கட்டிடங்களை கட்ட, பிள்ளைகளுக்கு பேங்க்கில் போட்டு வைக்க, சொத்து சேர்க்க. வேதம் சொல்லுது, நீ ஜனங்களுக்கு எதை வந்து புத்தி சொல்லணும்னு சொன்னால், இதெல்லாம் பரலோகத்தில் அவங்களுக்கு நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியது. விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். நீங்கள் நற்கிரிகளை செய்து வாங்குறவனுக்களை கொடுக்கிற உனக்கு பிரயோஜனமானது. அதான் அங்கே சொல்கிறாங்க, உங்களுக்கு பிரயோஜனமானது. அவனுக்கு அது ஒருவேளை உணவாக இருக்கலாம், ஒரு நேரத்தில் அணிந்து கொள்ளுகிற உடையாக இருக்கலாம், ஒரு நேரத்தில் பிரயாணம் பண்ணுகிற வழி செலவாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அது நித்திய பலனை கொண்டு வருகிறதாம். மனுஷருக்கு பிரயோஜனம் என்று யாரை சொல்லுகிறார்? உதவி வாங்குறவங்கள இல்லை, உதவி செய்கிறவங்களை சொல்லுகிறார். இதாங்க நல்ல சமாரியன் கதையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அடிபட்டு கிடந்தவனை, ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறான், தெரியுமில்ல உங்களுக்கு நல்ல சமாரியன் கதை. நல்ல சமாரியன் கதையில் என்ன செய்கிறான்னா, ஒருவன் அடிபட்டு கிடக்கிறான் ஒரு ரோட்டு ஓரத்தில். அந்த காலத்தில் வந்து ஜனங்கள் அங்கே வந்து வியாபாரத்துக்கு போகிறவங்களை மடக்கி வழிப்பறி செய்கிற வழிப்பறி திருடர்கள் நிறையா. இந்த பாதையில் நிறைய திருடர்கள் உண்டு. இவன் அடித்து போட்டு போயிட்டாங்க, அவன் கையில் இருந்த பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஒன்றும் கிடையாது.
அடிபட்டு கிடக்கிறான். ஒரு ஆசாரியன் போனான், தீர்க்க தரிசி போனான், அதெல்லாம் படித்தது தான் நம்ம. அவர்கள் அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தனால அடிபட்டு கிடந்தனும் தொட முடியாது. தொட்டனா அவன் சர்ச்சில் போய் அவன் வந்து தேவாலயத்தில் போய் தன்னுடைய பணியை நிறைவேற்ற முடியாது, அதனால் ஒதுங்கி போயிட்டாங்க. ஒரு நல்ல சமாரியன் வந்தான். நல்ல சமாரியன் வந்து அதை பார்த்து அவனை எடுத்து அவனை வந்து சுத்தம் பண்ணி கழுவி அவனுடைய வந்து உயிர் இருக்குன்னு பார்த்து இவனை கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் சேர்த்து வைத்தான். சத்திரத்தில் சேர்த்து வச்சுட்டு ஒரு காரியம் சொல்கிறார். அவர் கொஞ்சம் காசு கொடுக்குறாரு இந்த சத்திரத்தில் இருக்கிறவனுக்கு. இவன் அடிபட்டு கிடக்கிறான், இவனை பார்த்துக்க பார்த்துக்க, மேலே செலவாச்சுன்னா நீ செலவழி, நான் திரும்பி வரும்போது நான் உனக்கு அதை செய்வேன். இது யார் நல்ல சமாரியன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், இயேசு. ஜனங்கள் இங்கே பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஜனங்கள், அங்கே அவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் அங்கே அற உயிரும் கால் உயிருமாக கிடக்கிறாங்க. நீ என்ன செய்ய, அவனுக்கு உதவி செய், நான் திரும்ப வருவேன். இயேசு திரும்ப வருவார். அந்த சந்தர்ப்பத்தை அந்த காட்சியை தான் அந்த நாள் என்று நம்ம சொல்லி கொண்டிருக்கோம். திரும்ப வரும்போது நான் உனக்கு அதில் பதில் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் பார்த்து சொல்கிறார், பாருங்கள், அதிகமாக ஏதாவது செலவழித்தா நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவதாக சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். லூக்காஸ் விசேஷம் 10:35 வாக்கியத்தில் இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ இயேசு திரும்பி வரும்போது நீங்கள் யான் செய்த நற்கிரியைகளுக்கு பலனை கொடுப்பேன், அவங்களுக்கு செலவழித்ததுக்கு பலனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு நற்கிரியைகளை செய்வதற்கு ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணின போது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நாம் செய்யும் நன்மையானது நீதிமான்களின் உயிர் தழுதலிலே நமக்கு பலனை பெற்றுத்தரும் என்று சொல்லியிருக்கிறார். இதே தான் உவமையாக அவர் மாற்றி சொல்லியிருக்க, நான் வரும்போது அப்போ நியாய தீர்ப்பின் நாளில் நீதிமான்களின் உயிர் தழுதல், பார்த்தீங்களா, உயிர் தழுதலில் வித்தியாசமாக இருக்குது. கர்த்தருக்குள் மறித்தவர்கள், கர்த்தருடைய ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட நீதிமான் தானே, கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்தவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்களின் உயிர் தழுதலிலே நமக்கு பலனை கொண்டு வரும் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். லூக்காஸ் விசேஷம் 14:13-14 ஆகிய வசனங்களில் அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா, ஏழை எளியவர்களுக்கு அவங்கள நினச்சி அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேசத்தில் பல்வேறு விதமான காரியங்கள் உண்டாயிருக்கிறத பார்க்குறோம். ஒரு எளியவர்களை பார்த்து உண்மையிலே அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா அரசாங்கத்தில் சட்டம் ஏற்றி வச்சுருக்கிறாங்க, மதம் மாற்றுறாங்க, உதவி செய்கிறாங்க. நாம் அதற்காக அவரை மதம் மாற சொல்வதற்காக ஒரு மனிதனுக்கு நம்ம ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது இல்லை. நம்ம செய்வதெல்லாம் பரலோகத்தில் எங்கள் கிரியைகளுக்கு உண்டான பலன் மிகுதியாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னதுனால தான் சொல்லுகிறோம். பல இடங்களில் இப்போ இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் நிறையா தேவனுடைய மனிதர்கள் ஊழியர்கள் போய் காரியங்களை செய்கிற பார்க்குறோம். யாருமே அவர்களை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டா கொடுப்பேன், இல்லாட்டா கொடுக்க மாட்டேன், பசிக்குதா, ஆமாம், 3 நாள் வெள்ளத்தில் இருக்க குளிர்தா, ஆமாம், பத்தியா பெட்ஷீட்டு போடுவேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் கொடுப்பேன், ஞானசனம் வர்றீங்க, யார் இப்படி கேட்டது சொல்லுங்கள். இது சும்மா வீணான காரியங்கள். இது இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகம் முழுசுமே இப்போ வெகு வேகமாக பரவி கொண்டு வருகிறது. அப்போ இந்த ஏழை எளியவர்களுக்கு நாம் செய்வது அவர்களை மதம் மாற்றுவதற்காக அல்ல, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. ஏழை எளியவர்களை நினைத்து கொள்ளுங்கள், தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள், மதம் மாறுவதற்காக அல்ல. நீ செஞ்சினா அந்த பலனை நான் திரும்ப வரும்போது உனக்கு தருவேன் என்று கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் நம்ம செய்கிறோம். அப்போ இதில் இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள், குழப்பங்கள் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த அடிபட்டு கிடந்த மனிதன், எளியவன், கையில் ஒன்று மேலே இருக்கிறெல்லாம் பறிகொடுத்து விட்டவன், அவன் இந்த நல்ல சமாரியனால் மீட்கப்பட்டவன். அப்படிதானே, அடிபட்டு கிடக்கான், ஒருத்தரும் பார்க்கல, அனாதையை கிடக்கிறான். நல்ல சமாரியன் என்பது இயேசுவை குறிக்கிறது. இவன் இயேசுவாலே மீட்கப்பட்டவன், நல்ல சமாரியனாலே மீட்கப்பட்டவன், காயம் துடைக்கப்பட்டவன், காயத்தின் மேலே அந்த திராட்சரசம் எண்ணெய் வார்க்கப்பட்டவன், எல்லாம் அவர் தான் செய்கிறார். அவனுக்கு நீ செய்யும்போது நான் திரும்பி வரும்போது பதில் கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் தகுதியான எளியவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவி செய்யணும். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளும் யாவருக்குள்ளும் நன்மை செய்யப்படுங்கள் என்று. ஏன் வந்து ஏழை எளியவர்கள் கிறிஸ்தவர்கள் நடுவில் கிடையாதா, யோசிச்சு பாருங்கள். வேதம் சொல்லுது மீட்கப்பட்டவன், அவன் நல்ல சமாரியனாலே மீட்கப்பட்டவன். நான் ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா, இல்லை இல்லை, அவரால் மீட்கப்பட்டவன், அவரால் கண்டுபிடிக்கப்பட்டவன்,
அவராலே மறு உயிர் கொடுக்கப்பட்டவன், அவராலே காயங்கட்டப்பட்டவன், அவனுக்கு நீ உதவி செய்ய நான் திரும்பி வரும்போது பதில் தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். முதல்ல நமக்குள்ள தேடுங்க. எத்தனை எளிய சபைகள், எத்தனை எளிய போதகர்கள், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால துரத்தப்பட்டவர்கள், விரட்டப்பட்டவர்கள், சபை நடத்த முடியாமல் இருக்கிறவங்க. நாங்கள் சில நாட்களுக்கு முன்பாக ஒவ்வொரு கிராமங்கள் பகுதியெல்லாம் இன்டீரியர் பகுதியில் உள்ள சபைகளை சந்தித்த போது பேர் அதிர்ச்சி காத்திருந்தது. எவ்வளோ வைராக்கியமாக கர்த்தருடைய ஊழியத்தை சில போதகர்கள் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு போதகர் சென்னையில், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நாலு கம்பு வச்சுருக்கிறார், நாலு குச்சி, அந்த நாலு மூங்கில் அந்த பட்டியல், அந்த நாலு என்ன செய்கிறாருன்னா, நாலு இடத்துல ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு தெருவில் நாலு இடத்துல அதை போட்டு மேலே இந்த ஃப்ளக்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த ஃப்ளக்ஸ் ஷீட்டு அதை போட்டு உடனே ஒரு சர்ச் மாதிரி ஆக்கிறார். அங்கே ஒரு டேபிளை போட்டுட்டு நின்று கொண்டு ஒரு சின்ன ஒரு மைக் ஒன்று வச்சுருக்கிறாரு, பேச ஆரம்பிக்கிறார். சபையார் வருகிறார்கள், சபையாரவங்கள்லாம், அது வந்து வேறு ஜனங்கள் கிடையாது, வர்றாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஏன்னா அவங்களுக்கு இடம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணுறாங்க. முடித்த உடனே இந்த குச்சி எடுத்துகிட்டு அதை மடித்து, அவங்க ஃபோட்டோலாம் வச்சுருக்குறோம் நாங்கள், அதை மடித்து எடுத்து கொண்டு போய் விட்டார். அடுத்த வாரம் வரும்போது கரெக்டாக வருவாங்க, அந்த இடத்துல போடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னையிலே கிருஷ்ணா நதி நீர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் அங்கே கொண்டு வரப்பட்டது. கிருஷ்ணா நீர்லேருந்து ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த தண்ணி வருகிறது. அது அந்த நதி நீர் திட்ட இணைப்புக்கு பெரிய பெரிய குழாய் போடப்பட்டிருக்கிறது, பெரிய பெரிய சிமெண்ட்டு குழாய் பைப்பு, அதுக்குள்ளே நிறைய குடும்பங்கள் குடியிருக்கிறாங்க, நிறைய குடும்பங்கள். ஏன்னா தண்ணி அந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தின குழாய்கள் போக நிறைய குழாய்கள் இப்போவும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ளே நிறைய ஏழை எளிய ஜனங்கள் குடியிருக்கிறாங்க. அந்த ஏழை ஜனங்களுக்குள்ள ஒருவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு குழாய்க்குள்ளே, ஒரு டியூபுக்குள்ளே, சிமெண்ட்டு குழாய்க்குள்ளே சர்ச்சை நடத்துகிறாருங்க. நம்புவீங்களா நீங்கள்? அவர்களெல்லாம் அன்றாட வெளியே போய், நம்ம சொல்லக்கூடாது, அன்றாட வெளியே போய் கீழே கிடக்கிற பேப்பர் பாட்டில் புரக்கி அவைகளை சாக்குப்பையில் போட்டு கடையில் போட்டு காசு வாங்கிட்டு வரக்கூடியவர்கள். அவர்களுக்கு ஒரு சர்ச் இருக்குது, அதுக்கு அந்த அவர்கள் நடுவிலிருந்தே ஒரு பாஸ்டர் இருக்கிறார், சபை நடத்துகிறார். அவங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியலையே. அப்போ ஏழை எளியவர்களுக்கு பஞ்சமா தேசத்தில்? எத்தனை சபைகள், எத்தனை விதமான கஷ்டத்துக்கு நடுவில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அப்போ வேதம் சொல்லுது, இவன் அடிபட்டவன், என்னாலே மீட்கப்பட்டவன், அவனை நான் உன்னிடத்திலே கொண்டு வந்து ஒப்பு கொடுக்குறேன், நீ அவனுக்கு செலவழி, திரும்ப வரும்போது பதில் தருவேன். இதான் திரும்ப வர்றாரு, பதில் தர்றாரு. பாருங்கள் வேதம் அப்படி சொல்லுகிறது. நாம் என்ன செய்கிறோம்னா, நல்லது செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து, பாருங்கள் என்னுடைய பணத்தை நான் செலவழி செய்கிறேன்னு நண்பர்களுக்கும் கூட இருக்கவங்களுக்கும் செலவழிக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டோம். எவ்வளோ நாள் 10,000, 15,000 எல்லாம் செய்வோம். விருந்து வைக்கும்போது பெரிய பெரியவர்களை அழைத்து விருந்து வைப்போம். பார்த்தீங்களா, நாங்கள் இன்றைக்கி செய்த நற்கிரியில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு நாங்கள் விருந்து வச்சோம், 1,00,000 ரூபாய்க்கு விருந்து வச்சோம். வந்த எல்லாம் அவங்க நண்பர்கள், சிநேகிதர்கள். வேதம் சொல்லுது, பாருங்கள், நானாக சொல்கிறேன், லூக்கா சுவிசேஷம் 14:13-14, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடர்களையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர் தெழுதலிலே உனக்கு பதில் செய்யப்படும். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்சாலும் அவனும் என்ன செய்வான், அவன் வீட்டில் ஒரு விருந்து வைக்கும்போது போய் செஞ்சிருவான். கிராமப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, நான்லாம் அந்த ஒரு கல்யாணத்துக்கு போனேன், 1,000 ரூபா மொய் வச்சேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா மொய்னா என்னன்னு தெரியுமா? ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு காசு எழுதிட்டு வருவாங்க, எழுதிட்டு வந்து வீட்டில் ஒரு நோட்டில் கணக்கு எழுதி வச்சுருப்பான். அது இவர் வீட்டில் ஒரு காது குத்து ஒரு கல்யாணம் வைக்கும்போது இந்த மொய் செய்யப்பட்டவர்கள் எல்லாம் அந்த காசை திருப்பி கொண்டாந்து கொடுக்கணும். நான் 100 ரூபா மொய் செய்தேன், அவன் 150 ரூபாயை கொண்டா கொடுக்கணும் வட்டி. இது என்னது, இது என்ன நற்கிரியா? யோசிச்சு பாருங்கள். நண்பர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து வச்சு சொல்கிறோம், பாருங்கள் நாங்கள் இவ்வளோ செலவழித்து விருந்து வச்சோம், அவர்கள் உன்னை அழைப்பார்கள், வேதம் அப்படி தான் சொல்லுது, அப்பொழுது நீ பாக்கியவானாக இருப்பாய், அவர்கள் பதில் செய்ய மாட்டார்கள், நான் பதில் செய்வேன் உனக்கு. என்ன பதில்? நீதிமான்களின் உயிர் தெழுதலிலே உனக்கு பதில் கிடைக்கும் என்கிறார். அவ பாருங்களேன், நீங்கள் நற்கிரிகளை செய்வது பெருசல்ல, நீங்கள் யாருக்கு செய்கிறீர்கள் என்பது பெருசு. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், உதவியற்றவர்கள் செய்யுங்க. மதத்தை ஏற்றுக்கொள்ளும்படி செஞ்சீங்கனாலுமே முடிஞ்சது கதை, அதுக்காக இல்லை. உங்களுடைய நற்கிரிகளை பார்த்து அவங்களா இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நான் உனக்கு கொடுத்தாதான், அப்படி யாரும் செய்வதும் இல்லை. இது வீணாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்று தான் நான் கருதுகிறேன். அப்போ நான் பார்த்த அளவில் ஒரு ஏறத்தாழ ஒரு 40 வருடங்களுக்கு மேலாக நான் கிறிஸ்தவர்களோடும் சபைகளோடும் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறேன்ல, நான் பார்க்குறேன் வெள்ளத்தில் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க, முதல் உதவிக்கரம் அங்கே போய் அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சென்னையில் எல்லா மதத்தவரும் தான் செய்கிறாங்க, எல்லா மதத்தவரும் செய்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் ஒரு படி மேலே போய் செய்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் சுனாமி அலைகள் தாக்கின போது எவ்வளோ பேருக்கு அந்த போட்டு கட்டுமரங்கள் வீடுகள் கட்டி கொடுத்தாங்க, கிறிஸ்தவர்கள் கட்டி கொடுத்தாங்க. அப்போ ஒருவன் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறான், அவன் பசி குளிரில் இருக்கிறான், ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு சாப்பாடு போட்டணும், இயேசு ஏற்றுக்கொள்கிறாயா அப்போ தான் கொடுப்பேன் யாராவது சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது தேவையில் இருக்கிறவனை சந்தி, அவன் பேர் தெரியுமோ தெரியாத அவனுக்கு உதவி செய். உன்னுடைய அடையாளத்தை காட்டிக்கொண்டெல்லாம் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒன்று, உங்களுக்கு அப்படி வசதி இல்லாவிட்டால் உங்களுக்குள்ளே தேடுங்கள், உங்களுக்குள்ளே சபைக்குள்ளே தேடுங்க, கிறிஸ்தவர் நடுவில் தேடுங்க. மீட்கப்பட்டவன் எல்லாரும் வசதியாக இருக்கிறானா, அவனுக்கு உதவி செய்யுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ இதில் நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், நாம் நற்கிரியைகளை செய்யும்போது அந்த நற்கிரியைகள் கர்த்தருடைய அந்த நாளிலே முதல் நியாய தீர்ப்பின் நாளிலே நீதிமான்களின் உயிர் தெழுதும் நாள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதான் இந்த நாள் தான், நீதிமான்களின் உயிர் தெழுதலின் நாளிலே உங்களுக்கு பதில் செய்யப்படும் என்று இயேசு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அப்போ இதுதான் நமக்கு முக்கியமான காரணம். இந்த நியாய தீர்ப்பின் அமர்விலே கர்த்தர் உட்கார்றாரில் நியாயாசன சீட்டில், அதில் ரெண்டு பிரிவினர் இருக்கிறாங்க. ஒன்று, 7 வருஷ உபத்திரவ காலத்திலே மரித்தவர்கள். இயேசு கிறிஸ்து முதல் முறை ஒரு முறை நியாயாசனத்தில் அமருகிறார், ரெண்டாவது ஒரு முறை அவர் அதே நியாயாசனத்தில் மறுபடியும் உட்கார்றார். இந்த ரெண்டாவது அமர்வு என்பது எப்போ நடக்குதுன்னு கேட்டால், முதல்ல உட்கார்றாரில் அந்த சிட்டிங், அது முதல்ல வந்து ஜனங்கள் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, அதில் கூட சேர்ந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர் தெழுந்த போது, இவங்களெல்லாம் கொண்டு போய் நிறுத்தி அவங்களுக்கு உடைய கிரிகளுக்கு தக்கதான பலனை கொடுக்கிறார், நீதிமான்களின் உயிர் தெழுதல். இதிலேயே வந்து சப்டிவிஷன் 2 ரெண்டாவது ஒன்று இருக்குது. ரெண்டாவது முறை இயேசு அமருகிறார் எப்போ தெரியுமா? அப்போ முதல்ல இயேசு இரகசிய வருகையில் வந்த உடனே ஒரு முறை நியாயசமத்தில் அமர்கிறார். இரகசிய வருகையினுடைய காலம், 7 வருஷ உபத்திரவ காலம் முடிந்த பிறகு இயேசு வரும்போது மறுபடியும் ஒரு முறை அந்த நியாய சங்கத்தை கூட்டி, இந்த இடப்பட்ட 7 வருஷ காலத்தில் இருந்தாங்கள்ல அவர்களை நியாயம் விசாரித்து அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தருகிறார். இது முதல் நியாயத்திற்கு மாதிரியே தான் அவங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஏன்னா இவங்க இந்த உபத்திரவ காலத்தில் தங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ள போராடினவர்கள், சாத்தானுடைய எந்த சட்டத்துக்கும் கீழ்ப்படியாமல் தங்கள் கையிலேயே நெற்றியிலேயே முத்திரை வாங்கி கொள்ளாதவர்கள், கொஞ்சம் பேர் மரித்து போனாங்க, கொஞ்சம் பேர் உயிரோடு எழுப்பினாங்க, இவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. இது செகண்ட் சிட்டிங். ஏன் இதை வந்து கடைசியில் 3வது ஒரு முறை 1000 வருட முடிவிலே, அரசாட்சியினுடைய முடிவில் சாத்தானே அவன் தூதர்கள் எல்லாரையும் வச்சு எல்லா மரித்தவர்களையும் உயிர் தெழ வச்சு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க. அங்கே கொடுக்கலாமேன்னு நீங்கள் கேட்கலாம், இல்லை. ஏன் நீங்கள் கொடுக்குறாங்கன்னா, இவர்களுக்கு நியாயம் கொடுக்கப்பட்டு இவர்களுடைய பலன்கள் கொடுக்கப்பட்டு இவங்க எல்லாம் என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்டால், இனி வருகிற உலகத்தில் அந்த 1000 வருட அரசாட்சியில் குடிமக்களாக குடியுரிமை பெற போகிறாங்க. அப்போ இதனால் கர்த்தர் ஒரு முறை இவர்களை கூட்டி சேர்த்து இவர்களுக்கும் இதே போன்ற ஒரு பலன் கொடுக்குற நியாய தீர்ப்பை செய்ய போகிறார். இப்போ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 நிகழ்வுகள் நடக்கிறது. செகண்டு, முதல் முறை நடக்க போவது கர்த்தருடைய ரேப்சர் காலத்தில், ரெண்டாவது கர்த்தருடைய வருகை காலத்தில். கர்த்தர் வர்றாரில் பூமிக்கு வர்றது, 7 வருஷம் முடிவிலே மறுபடியும் வருகிறது, அதை பற்றி தான் இப்போ நான் பேசுகிறேன். இதில் 3 நிகழ்வுகள் இருக்கிறது. என்ன நடக்குதுன்னா, உயிரோடு காத்திருந்தாங்கள்ல அவர்களுக்கு 1000 வருட அரசாட்சியிலே வாழும் குடியுரிமை கொடுக்கப்படுகிறது. 7 வருஷத்தில் ஒரு பெருந்திரள் கூட்டம் இந்த முத்திரை வாங்காமல் கர்த்தருடைய வருகைக்காக பல்ல கடித்து கொண்டு காத்திருப்பாங்க. ஒரு பக்கம் அந்திகிறிஸ்தருடைய உபத்திரவம், அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய நெருக்கடிகள், விசுவாசம் அற்றுப்போய்விடுமோ என்று வர்ற மாதிரியான சோதனைகள் பரீட்சைகள் எல்லாவற்றை தாண்டி
இந்த 7 வருஷ காலத்தில் இயேசுக்கு சாட்சியாக ஒரு குரூப் நிற்பாங்க. இதை பற்றிலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யார் அந்த கூட்டம் என்றெல்லாம் வேறொரு செய்தியிலே நான் பேசியிருக்கிறேன். இவர்கள் ஒரு பெருந்திரள் கூட்டம் இருப்பாங்க. இவங்கள வச்சு தான் கர்த்தர் 1000 வருட அரசாட்சி அமைக்கப் போகிறார், அவர்களை ஆளுமை செய்யப் போகிறார். அப்போ இவங்கெல்லாம் காத்திருந்தாங்கல்ல. இப்போ இயேசு வந்து விட்டார். 7 வருஷம் முடிவில் இயேசு வந்த உடனே சாத்தானையும் அந்த கள்ள தீர்க்கதரிசியும் அவனோடு கூட சேர்ந்து அவனோடு வேலை செஞ்ச எல்லாரையும் பிடிச்சு பாதாளத்தின் சிறைகளிலே 1000 வருட தண்டனை கொடுத்து உள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க. இப்போது கர்த்தர் வந்து என்ன செய்கிறார்னா, பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிக்க போகிறார். அப்போ ஸ்தாபிக்க போகும்போது இப்போ என்ன செய்யணும், அந்த ஆட்சியில் குடியுரிமை பெறுகிற ஜனங்கள் யார், 7 வருஷத்தை ஜெயமாய் தாண்டி விட்டு வந்து கர்த்தருடைய வருகைக்கு காத்திருந்தாங்களே அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க போகிறார். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனவருடைய நிலைமைக்கேற்பவும் ஸ்திதிக்கேற்பவும் யார் எங்கே இருக்கணும், எங்கே அவர்களை கொண்டு வந்து வைக்கணும், எந்தெந்த இடத்துல அவனுக்கு என்னென்ன கொடுக்கப்படும், இதெல்லாம் அவர்களுக்கு வந்து பங்கு போட்டு பிரித்து கொடுக்கணும்ல. அவர்கள் எந்த ஊரில் இருக்கணும், அவங்க வந்து எத்தனை வீடு கொடுக்கணும், எல்லாம் இருக்குல்ல. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தில் இருந்த மற்ற எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு சின்ன கூட்டம் தான் இருக்க போகிறாங்க, இல்லை ஒரு சின்ன கூட்டம் தான் மிச்சமாக விடப்பட்டிருப்பாங்க. இயேசு விரலை வைத்து தான் பூமி ஆளப்போக, பூமி பெருசு. அப்போ எந்தெந்த இடத்துல யார் யாரை கொண்டு வந்து வைக்கணும், எந்தெந்த ஸ்தானங்களில் உட்கார வைக்கணும், யார் யாருக்கு என்னென்ன வசதி கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த குடியுரிமை பெறுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் அழைத்து அவரவர்களை அந்தந்த ஸ்தானங்களில் இருத்துவார். ஒருவேளை ஏதாவது ஒரு தேசம் முழுசாகவே அழிஞ்சு போச்சுன்னா அங்கே போய் கொஞ்சம் பேரை வந்து இருக்க வைத்து அந்த இடத்துல அந்த தேசத்தை செழிக்க பண்ண விருத்தியாக்கவும் கர்த்தர் காரியங்களை செய்வார். அப்போ இது போன்ற காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துவாங்க இந்த நாளில். யார் யார் எங்கே குடியிருக்கணும், யார் யாருக்கு என்ன வேலை, என்னென்ன விதமான ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது, நிலத்தை பண்படுத்தணுமா, விவசாயம் பண்ணணுமா, என்ன வேலை, எல்லாத்தையும் பட்டியல் போட்டு அவரவருடைய தகுதிக்கு ஏற்றபடி அவரவர்களுக்கு காரியங்கள் பிரித்து கொடுக்கப்படும். 1000 வருடம் இந்த பூமியில் வாழ்வதற்காக. ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா, உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாக மறிச்சிருப்பாங்கள்ல கொஞ்சம் பேர், அவர்கள் அதுவும் போக இன்னும் சில பேர் ஆயுசு காலம் முடிஞ்சு இந்த உபத்திரவ காலத்தில் மறித்து போயிருப்பாங்க, நேச்சுரல் டெத்து. ஆனால் விசுவாசிகள் இரத்த சாட்சி மறிச்சிருப்பாங்க, மரணமடைந்தும் மறித்திருப்பார்கள். இவர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க வைத்து உயிர்த்தெழுதலை வச்சு உயிர்த்தெழுதலுடைய பலனையும் அவர்களுக்கான பலனாக கொடுக்கப்படுகிறது. இதன் இரத்த சாட்சிகளுக்கு இரத்த சாட்சிகளுக்கான பலன் கொடுக்கப்படுகிறது. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதலை பங்கடைந்தவர்களுக்கு அடுத்த காரியம் மூணாவது என்ன செய்கிறார்னா, இந்த நியாய தீர்ப்பில் முதலாம் உயிர்த்தெழுதலை பங்கடைஞ்சு இதெல்லாம் வந்து எல்லாம் வாங்கிட்டோம்ல, இப்போ நமக்கு அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. ஏன்னா நாம் அவரோட கூட சேர்ந்து 1000 வருடம் அரசாளுமை செய்வோம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டாவது சிட்டிங்கில் என்னென்ன நடக்குதுன்னா, வாழப்போகிற குடியுரிமை பெறுகிற ஜனங்களுக்கு உண்டான பகுதிகள் பிரித்து கொடுக்கப்பட போகுது. ரெண்டாவது, இரத்த சாட்சிகளுக்கும் மரணமடைந்தவர்களுக்கும் உயிர்த்தெழுதலின் பலனும் பங்கும் கொடுக்கப்பட போகுது. மூணாவது, முதல் வருகையில் ரகசிய வருகையில் எடுத்து கொள்ளப்பட்டவர்களுக்கு யார் யார் ஆட்சி பொறுப்பிலையும் யார் யார் தேவாலய பொறுப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானம் செய்யப்பட்டு அவைகள் திட்டம் செய்யப்படுகிறது. இந்த மூணு காரியம் செகண்ட் சிட்டிங்கில் நடக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இப்போ நமக்கு அதிக சமயம் ஆகிவிட்டது. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் இதை குறித்து இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். அது முடித்த பிறகு பெரிய நியாயத்தீர்ப்பு ஒன்று வருகிறது எல்லாருக்கும் பூமியில் இருந்து. அதில் நிறையா செய்தி இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.